ஆனால் எங்கள் குலாப் ஜாமுன் தம்கா ரோடு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அடிக்கடி வந்துட்டு வாங்கிட்டு போவேன். சார் நம்ம வீடு வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் பக்கத்தில் கேம்ப் ரோடு. இந்த ஸ்வீட் இந்த கடையில் வாங்கணுன்றதாக அங்கேருந்து தேடி வந்துட்டு வந்து வாங்கிட்டு போகிறோம். மந்த்லி சேலரி ஆனால் வீட்டுக்கு கண்டிப்பாக நான் வாங்கிட்டு போயிடுவேன். ஸோ டேஸ்ட்டும் பயங்கரமாக இருக்கும். சூப்பராக இருக்கும் இந்த கடையோட எல்லா ஐட்டம்ஸும். ஸோ வந்து விசிட் பண்ணுங்கள். எப்போல்லாம் எங்கள் மாலுக்கு பசங்களோட வரமோ அப்போல்லாம் இந்த ஸ்வீட்டை ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவோம். வணக்கம் மக்களே, இது உங்கள் நோட் மை பாயிண்ட். நான் உங்கள் ராஜாரமாக பேசுகிறேன். வழக்கமாக பார்த்தீங்கன்னா திருவல்லிக்கேணி பக்கமே வந்தாலோ சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சில நான்வெஜ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்க முடியும். ஆனால் திருவல்லிக்கேணியில் தமிழ்நாடு ஸ்வீட் ஷாப் அப்படின்ற ஒரு கடை 1968 வருஷத்துலேருந்து திரு தாவூத் பாய் அவர்களால் நடத்தப்பட்டு வருது. இந்த கடையில் என்ன ஸ்பெஷல் ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்கா ரோட் ட்ரை குலாப் ஜாமுன், ஹார்லிக்ஸில் பண்ண மைசூர் பாக்கு, அதுக்கப்புறம் எந்த ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணாத காஜு கத்திலி, இந்த மாதிரி ரொம்ப ட்ரெடிஷ்னல் ஃபுட்லாம் ஒரு சூப்பரான வேலை கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி வேர்ல்டு ஃபுட்டு அந்த கான்செப்டை வச்சு நம்ம இன்றைக்கி நம்ம காசிம் சார்ட்ட இந்த பெர்மிஷன் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த கடைக்கு நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. தீபாவளியும் நெருங்கி வந்துகிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கும் ஸ்வீட் வாங்குறதுக்கு நிறையா பிளான்ஸ் இருக்கும். அந்த மாதிரி பிளான்ஸ் இருக்கிறவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நம்மளுடைய ட்ரிப்ளிகேனில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஸ்ட்ரீட் ஷாப்புக்கு வந்து நீங்கள் வாங்குங்க. ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா டெஃபினட்டாக சொல்கிறேன் அடுத்து இங்கே தான் வருவீங்க. காரணம் என்னென்னா இங்கே நம்ம பேச போகிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து தான் அதிகமாக இங்கே வந்துட்டுருக்காங்க. இந்த கடையோட வரலாறு, இந்த ஸ்வீட் எப்படி பண்ணுறாங்க, இதோட மேக்ஸ் எப்படி, இதோட இன்க்ரீடியன்ஸ் என்ன, இது எந்த அளவுக்கு ஹெல்த்தியான பொருள் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே இந்த கடையோட ஓனர் மிஸ்டர் காசிம் நமக்கு கண்டிப்பாக சொல்லுவார். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த தீபாவளி பிளான், உங்களுடைய ஸ்வீட் பிளான் வந்து முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம தமிழ்நாடே ஒரு பேராக வச்சு ஒரு ஸ்வீட் ஷாப் இருக்கிறதுன்றது இன்னும் அடிஷ்னலாக நமக்கு ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மந்த்லி ஒரு 4 times தான் வந்துடுவேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸோட வரும்போது எப்போது வெளியே போகும்போது கண்டிப்பாக இங்கே வந்து நான் வாங்காமல் போக மாட்டேன். ஸோ அதே மாதிரி மந்த்லி சேலரி ஆனால் வீட்டுக்கு கண்டிப்பாக நான் வாங்கிட்டு போயிடுவேன். ஸோ டேஸ்ட்டும் பயங்கரமாக இருக்கும். தம்கா அல்வான்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது. ஸோ சூப்பராக இருக்கும். அண்டு இந்த கேரட் அல்வா ஸோ பெஸ்ட்டு. வீட்டில் எங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீடு வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் பக்கத்தில் கேம்ப் ரோடு. இந்த ஸ்வீட் இந்த கடையில் வாங்கணுன்றதாக அங்கேருந்து தேடி வந்துட்டு எங்கே வந்து வாங்கிட்டு போகிறோம். வணக்கம் வணக்கம். நம்ம கடை பேர் வந்து தமிழ்நாடு அல்வா ஹவுஸு. 1968 நம்ம கடை இருக்குது. எங்கள் ப்ரொப்ரைட்டர் ஃபுல்லாக வந்து தாவூத் ஷெரீஃப், எங்கள் அப்பா பேர். அவர் தான் இந்த கடையை நடத்தின்னு வர்றாரு. நம்ம கடை ஸ்பெஷல் வந்து அல்வா. நிறைய இடத்துல அல்வா இருக்குது, நிறைய வெரைட்டி இருக்குது. நிறைய அல்வா வெரைட்டியில் பண்ணுறாங்க. ஒரு ஒரு மேக் ஒன்று ஒன்று போட்டு இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோவா தான். கோவா இல்லாமல் ஃபுல்லாக ஹெல்த் ஐட்டம் அது. அது பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ, பாதாம் எண்ணெய், நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு செய்கிறோம். நிறைய பேர் இந்த பேர் வச்சு சொல்லி விற்கிறாங்க. பழைய கடை அவங்க பிராண்டு பண்ணிங்கன்னா அவங்க பேர் வச்சு விற்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. அது குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமரே சொல்லுவாங்க, கஸ்டமருக்கு தெரியும் என்ன மாதிரி அல்வான்னு. இது முதலாளிகள் நம்ம கடை நடத்திருந்து ஹோட்டலில் ஆரம்பித்தோம். ஹோட்டலுக்கு அப்புறம் இந்த ஷாப் வந்தது. அதுக்கு மாதிரி ஹோட்டல் நடத்திருந்தார் எங்கள் அப்பா. தமிழ்நாடு அல்வா பால் நிலம்னு நடத்திருந்தார். அது ஒரு 20 years நடத்தினார். அதுக்கப்புறம் தான் அந்த கடை வந்து ஓப்பன் ஆச்சு. இதுக்கு முன்னாடி சின்ன கடை வந்தது எதிரில். அதுக்கப்புறம் நான் வந்த கடை. நம்ம கடையில் வந்து இதுதான் ஃபேமஸ் தம்கா ரோட்டு. நிறைய ஐட்டம் இருக்குது. இப்போ ஜாமுன் இருக்குது, கலாகண்ட் இருக்குது, காஜு கத்லி, பெங்காலி ஸ்வீட்டு. நான் டெய்லி போகிற ஐட்டம் ஃபுல்லாக வந்து ஆர்டர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா யாமுதன் பிரியாணி, பெரிய பிரியாணி ஷாப்பில் வந்து ஆர்டர் வரும். அவர் வந்து ரிசீவ் பண்ணிட்டு போவார். இல்லை பல்க் ஆர்டர் கூட கொடுக்குறோம். அது இல்லாமல் கேன்டீன் வேறு பண்ணுறோம். இதிலே வந்து இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது. அது எப்படின்னா வந்து யங்ஸ்டர் வேறு செய்கிறோம் அல்வா. அது வந்து அதே தான், இதிலே ஸ்பெஷல். அதில் ஃபுல்லாக ட்ரை நட்ஸ் வந்துடும். நம்ம கடை ஸ்பெஷல் வந்து லட்டு, ஆர்டர்ஸ் லட்டு வருது. லட்டு பர் கேஜி வந்து பைசாக்கு ஏற்ற மாதிரி சரக்கு கம்பியிலும் கொடுக்குறோம். ஸ்டார்டிங் வந்து 300-400 லட்டு ஸ்டார்ட் ஆகுது. 1800 லட்டு இருக்குது. அதேற்ற மாதிரி குவாலிட்டி கொடுப்போம். ஓல்டு வாஷ்மேன் போயிட்டு வண்ணாரப்பேட்டிலேருந்து வரேன். ஸோ இங்கேருந்து 10 kilometers இருக்குது என் வீடு. ஸோ எங்களுக்கு இந்த தம்கா ரோட்டில் இருந்து இந்த டிஷ் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்வீட்டு. நாங்கள் வந்து எப்படி சொல்கிறது, எப்போவுமே எப்போப்பெல்லாம் இங்கே வருமோ, இங்கே எக்ஸ்பிரஸ் அவென்யூ மால் இருக்குது, எப்போல்லாம் எங்கள் மாலுக்கு பசங்களோட வரமோ அப்போல்லாம் இந்த ஸ்வீட்டை ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவோம். ஸோ இதில் எங்கள் ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா இந்த தம்கா ரோட் ஸ்வீட் தான். ஸோ ஃபேமஸான ஒரு ஸ்வீட்டு. லட்டு வந்து கலர் எல்லோ வரும், ஆரஞ்சு வரும். அதே மிக்ஸ்டு பார்த்தீங்கன்னா மில்க் ஸ்வீட் வரும். மில்க் ஸ்வீட்டில் வந்து அந்த லவ்ஸ், ஆட்டின்னு
ஃபுல்லாக மில்க் ஃப்ளேவர், நோ ஆடு, நோ எசன்ஸ், எதுவும் இல்லாமல் செய்கிறோம் சார். யங்ஸ்டர்ஸு இப்போ ஜிம்க்கு போகிறவங்க ஸ்டாமினா இல்லை ஸ்ட்ரென்த் இல்லை அதெல்லாம் சொல்லி நிறைய ஐட்டம் டேப்லெட்ஸு அது கேப்சல்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க. இந்த ஐட்டம் அப்படி இல்லை, இது ஃபுல்லாக வந்து கீ கோவாலே செய்கிற ஐட்டம், அதில் டை நூட்ஸு வேறு வேறு ஐட்டம்லாம் போட்டு செய்கிறோம் அதில். ஸோ நான் இந்த ஏரியாவில் பேசிக்காக லோக்கல் தான். ஸோ அடிக்கடி வருவேன் இந்த ஷாப் விசிட் பண்ணுறதுக்கு. என்ன ஒரு விஷயம்னா கொரோனாவால் வந்து ரொம்ப நாளாக வந்து ஷாப் மூடி இருக்கிறதுனால ரொம்ப மிஸ் பண்ணேன். பட் விஷயம் என்னென்னா இங்கே குலாப் ஜாமுன், தம்கா ரோடு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அடிக்கடி வந்துட்டு வாங்கிட்டு போவேன். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து அடிக்கடி ஏதாச்சும் லைக் போர் அடிச்சாலே வந்து ஸ்வீட் தான் சாப்பிடுவோம். அதாவது தம்கா ரோடு வந்து பிடிச்சி சாப்பிடுவோம். இப்போ கூட பாருங்கள். ஸோ வந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும் இந்த கடையோட எல்லா ஐட்டம்ஸும். ஸோ வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். எப்படின்னா யாரும் சின்ன அஞ்சு வயசு கோயிலுக்கு கிளம்ப வரைக்கும் சாப்பிட்லாம். ஃபுல்லாக ஸ்ட்ரென்த்து, நியூ மேரேஜ் ஆகிற கப்பல்ஸ்லாம் வாங்கிட்டு போவாங்க. நம்ம ஏரியா தான் ஃபேமஸ், அது எல்லாருக்கும் தெரியாது. அது நம்ம ரெகுலர் கஸ்டமர் தான் வாங்கிட்டு போவாங்க. ஃப்ரெண்டு தான் ஒருத்தர் இந்த கடையை பற்றி சொன்னாங்க, இந்த தம்குருட் அல்வா வந்து இங்கே ஸ்பெஷலாக இருக்கும், மற்ற இடத்துல இருக்கிறத விட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. இங்கே நிறைய கடைங்க இருக்குது, நிறைய இடத்துல கிடைக்குது. கடையை தேடி இங்கே வந்து வாங்கிட்டு போக சொல்லி சொன்னாங்க. ஃப்ரெண்டு தான் அங்கே வர சொன்னாங்க. இங்கே வந்துட்டு பார்த்தா நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, அதோட அடிஷ்னலாக சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருக்கோம். எல்லாமே நல்லாயிருக்கு, ஸ்வீட்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. டேஸ்டிங்காக கொஞ்சம் கொடுத்தாங்க, அதிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபைனலாக இப்போ நம்ம தமிழ்நாடு அல்வா ஹவுஸோட ஃபேக்ட்ரியில் இருக்கோம். ஃபேக்ட்ரியை பார்த்தாலே பார்த்திங்கன்னா வெளியே ரெடி பண்ணுற ஸ்வீட்ஸ்லாம் இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறாங்க, மேனுவல் ஒர்க்கில் பண்ணுறாங்க. எல்லாமே வந்து கையில் பண்ணுறது தான், மிஷின் அந்த மாதிரி எந்த விஷயமும் யூஸ் பண்ணல. அவங்க வந்து பண்ணுற அந்த அல்வா ஐட்டம்ஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கறி அடுப்பில் தான் பண்ணுறாங்க. ஸோ அந்த அடுப்பில் பண்ணுறதுனால அந்த பதம் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் முக்கியமாக வரும்போதே க்ளவுஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துருவாங்க, ரொம்ப சேஃப்டியாக தான் கொடுத்துருவாங்க. நாங்கள் வந்து வெளியாட்களை வச்சு எதுவுமே பண்ணுறதில்ல, நாங்கள் தான் எல்லாமே சூப்பர்வைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன சின்னதாக ஸ்வீட் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம், பட் ரியலாக ஒரு ஸ்வீட் வந்து எப்படி மேக் ஆகுதுன்ற விஷயம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. இப்போ அடுத்ததாக அந்த அடுப்புலாம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, அடுத்ததாக ஒரு ஸ்வீட்டும் பண்ண போகிறேன்னு இருக்காங்க. ஸோ அதுக்கும் நமக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. எப்படி இந்த ஸ்வீட் தயாராகுதுன்றதை முதல் முறையாக நீங்கள் இதில் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். ஓ, நிறைய